அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபிட்பாஸில் எதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட் சீரீஸ் தான். இந்த ஃப்ரூட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கொடித்தோடை. என்ன கையில் பேஷன் ஃப்ரூட் வச்சுட்டு கொடித்தோடை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலி ஒரு தமிழ் மரபு வழி உணவு. இது கொடியில் வளரக்கூடிய ஒரு விதை மற்றும் அந்த விதைக்கு மேலே இருக்க ஒரு ஜெல் ஃபார்ம்டு ஃபுட். இது இதோட ஒரிஜினல் பேர் வந்து கொடித்தோடை. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா லோ கிளிசமிக் இண்டெக்ஸுக்காக முன்னாடி யூஸ் பண்ணப்பட்டது. காட்டில் போகும்போது காட்டு கொடியில் வளரக்கூடிய ஒரு செடி, அதிக நேரம் பசிக்கக்கூடாது, நிறையா எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை வேட்டையாட போகும்போது பறித்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வேறு வேறு ஃபார்மட்ஸில் வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய கொடித்தொடை. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கும் இதை வந்து நீங்கள் ஃபுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கொடித்தொடை அப்படின்ற ஒரு உணவை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்ஸ்லேயும் சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இது இம்யூனிட்டி சிஸ்டத்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கும், ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்கும். கொடித்தொடை அப்படின்றது பழத்தை முத முதல்ல எங்கே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் காட்டில் இருக்கும்போது வேட்டையாட போகிறப்ப ஃபுட்டு கிடைக்காது இல்லையா, ஸோ அதுக்கு ரிச் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்காக காட்டு கொடிகளில் வளர்ந்த இந்த கொடித்தொடை அப்படின்ற உணவை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் இதில் நிறையா இருக்குது, ஃபைபர் சோர்ஸ் இதில் நிறையா இருக்குது, எனக்சிட்டி கொடுக்கும், ஸோ ரிச் ஆன்டிஆசிட். இது என்ன பண்ணும் அப்படின்னா பசிக்கிற தன்மையை வந்து கொஞ்சம் குறைச்சி வைக்கும். ரெண்டாவது விஷயம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினை பூஸ்ட் பண்ணுறதுனால உடம்புக்குள்ள இருக்க ஃபேட்டையே உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே மட்டும் இல்லை, இது வேர்ல்டு வைடாகவே இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. வேறு வேறு நேம்ஸில் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷன் ஃப்ரூட் அப்படின்ற பேரில் கிடைக்குது. இது ஒரு ஒரிஜினல் பேர் கொடித்தோடை. இந்த கொடித்தோடை என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ்க்கு, ஆக்டிவிட்டி பேஸ்டு ட்ரைனிங்ஸ்க்கு, கிராஸ்ஃபிட்க்கு, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, அத்லீட்க்கு சப்ளிமெண்ட் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு எனர்ஜெட்டிக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்கும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஜெல்லி ஷேப்பில் இருக்கும் அது. இந்த ஃப்ரூட்டை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல் வித் சீட்ஸோடு இருக்கும். இந்த சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 கண்டென்ட் கொண்டது. ஸோ இதோட மற்ற ரிசோர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். இதை நீங்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா அப்படியே ஹோல் வித் சீடோடே கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த சீடை கடிச்சு சாப்பிட்றணும், அதுதான் இதோட கண்டென்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கெல்லாம் விளையும், எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வெப்பமயமான பகுதிகள், வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே எல்லா இடத்துலையும் விளையும். ஹியூமிடிட்டி நிறையா இருக்கக்கூடிய இடம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மலை பிரதேசங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கொஞ்சம் மலை பிரதேசத்துக்கு நியரஸ்ட் லொக்கேஷன்லேயும் கிடைக்கும். ஒருவேளை இந்த விதை நல்ல பழமாக ஃபுல்லாக விளைஞ்ச ஒரு பழமாக இருந்தால் நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சைஸில் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். பட் இது இங்கேயும் வளரும், மதுரை சென்னை மாதிரி இடங்கள்லையும் இது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹியூமிடிட்டி வித் வாட்டர் சோர்ஸ் இருந்தாலே போதுமானது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நம்மளோட பாரம்பரிய உணவில் ஒன்று, திரும்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், தினமும் பயன்படுத்துங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்றைக்கி பேர் மாற்றப்பட்ட உணவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை எங்களோட ஃபீட்பாஸ் ஃபேஸ்புக் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.